इहान, चेन्नई में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वी वेलकम यू टू चेन्नई. முதலே கேட்டேன் தமிழ் பேசுவீங்களான்னு தெரியும் சார். நான் தமிழ் தான் சார் பேசிட்டேன். சும்மா வெல்கம் பண்ண சார், கோச்சிக்காதீங்க சார். சோ தமாஷ் பண்ண. Thank you, sir. It's always a pleasure to be trolled by the maestro. I take that as a compliment. First of all, I think thank you so much, all my friends. How many superstars have come here? You know, composers, directors, all my friends whom I love. And thank you for the support again. And press, இவ்வளோ காமா இருந்து நான் இருக்கும் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோவிட் டைமில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எஸ் சார், நிறைய கேள்விகள் கேட்கணும், அதுதான் எங்களோட ஆசை. ஸோ இந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ரஹ்மான் சார். இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி லைஃப் தான். லைக் இது என்னோட கதை கிடையாது, பட் என்னோடய கதை ஆக்சுவலி ஆப்போசிட். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து என்கரேஜ் பண்ணி மியூசிக் வந்து, பட் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நடக்குது மாதிரி மியூசிக் இல்லை ஆர்ட் எடுத்தோம்னா சந்தேகப்படுறாங்க, இது இந்த பையன் ஒரு படுவானா இல்லை அது மாதிரி. பட் ஒரு ஆர்டிஸ்ட் மனசில் இருக்கிற ஒரு மைண்டில் இருக்க ஒரு ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஃபேஸிங் ஃப்ரம் த ஓல்டு வேர்ல்ட் அண்ட் த நியூ வேர்ல்டு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் ஆர்டிஸ்டிக்காக ஐ வாண்ட் டு ஃபிலிம் ஃப்ரம் ப்ரொடியூசிங் ஃப்ரம் சென்னை டு த வேர்ல்டு. அண்ட் ஸோ சென்னையிலேருந்து தமிழ் படம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரெஞ்ச் படம் பண்ணலாம், இங்கிலீஷ் படம் பண்ணலாம். அண்ட் பிகாஸ் சச் கிரேட் டேலண்ட் ஹியர், லைக் இவங்க பண்ணுறதுலாம் பார்க்கும்போது வியக்கத்தக்க கதைகள், அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் தி ஹோல் கம்யூனிட்டி அண்ட் தே இன்ஸ்பயர் மீ. மியூசிக் டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், அதை பற்றி சில வார்த்தைகள். ஜேர்னி ஆக்சுவலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது மியூசிக்கில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் கிடச்சிது, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேயில் வந்து பாம்பே டீம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது ஆண்ட்ரூ ராடபர்ன்ற இந்த தேட்டர் கிங் ஆஃப் தேட்டர்ன்றவர் அவர் வந்து கேட்டார், நீ என்ன கதை வச்சுருக்கியா, அதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை, என்ன ஏதாவது கதை சொல்ல அந்த கதை பண்ணலாம்னு, எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு க்வெஸ்சன் வந்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆஃப் த ஆஸ்கர்ஸ் ஹாலிவுட்டில். அப்புறம் 5-6 இயர்ஸ் அப்படி ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த ஸ்டோரி சொன்னப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு இதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வச்சு கேஸ் ஸ்டடி பண்ணி இதே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இந்த டைரக்டர் அவர் வரல எனக்கு, அவர் டைரக்டரை போட்டு அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேட்டி எடுத்தோம். லைக் 750 auditions பண்ணுவோம் அந்த இதுக்கோசம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இவர் 38 திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் வந்தார். ஸோ சூப்பர். ஸோ ஆல்சோ சார், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இஹானை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வாய் இஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்குது சார். ஸோ அதற்கான ஒரு பதில், ஐ திங்க் தேர் ஆர் 3 different things. சம் பீப்புள் ஆக்ட் வெல் ஸோ வெல் தட் தே டோன்ட், அவங்க அப்படியே நம்மளை மனசு கவர்ந்துடுவாங்க. சில பேர் வந்து பார்க்கும்போதே ஃபீல் லைக் சம்திங் தென் இந்த ஐஸில் சம்திங் இப்படி இது அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த கேரக்டரோட குவாலிட்டி, அந்த இன்னசென்ஸ், யா அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவர் அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணும்னா யாருக்கு டைம் இருக்கும், அதனால் அவரோட முதலே சொல்லிட்டோம் போயிட்டு யூ ஹவ் டு லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 இயர் இன் கேஎம் கன்சர்வேட்டரி, அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். மணிக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார், இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. பாட்டு பார்த்தேன், ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து இப்போ தவறிட்டாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த படத்தை குறுக்கி சும்மா போட்டுக்காங்க. அவங்க எது இருந்தாலும் ஃப்ரைடாக சொல்லிடுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க, சிரிச்சுட்டு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு அதே மாதிரி சொல்லி. இல்லை இல்லை பார்த்தா அப்படி தான் இருக்குது, லைக் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ரஹ்மான் பற்றி பல தடவை சொன்னது தான், லைக் ஹி ஒர்க் ஸோ ஹார்ட், நிறுத்த மாட்டார் அவர். அந்த ஃபைனல் டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், லேயர் பை லேயர் கண்டினியூ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இங்கே பார்க்க முடியுது.
and I wish my dear friend Rama for a huge success of this movie. Thank you so much. Nandri sir, nandri. K.S. Ravikumar sir, sila vaarthigal. Vanakkam. அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டு இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு இம்பேக்ட் இருந்தது. அது நான் வந்து உலகம் புகழும் ஒரு இசை கவிஞனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்னு அந்த சின்ன குழந்தையோட கையை மேலே வச்சு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வரணும், ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். சும்மா இருக்கும்போது விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு, ஆனால் அவர் நேராக வந்து அதில் இறங்கி இப்போ கொஞ்சம் எங்கள் கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னுடைய வேலை எதுவுமே சுகமான வேலை, பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் அதில் இன்னும் ஒரு, நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தீங்க பட் இப்போ தான் அது அமைஞ்சிருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குது. 99 சாங்ஸ் வந்து 100 டேஸ் போகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி. டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.